நீங்கள் பிசாசை பார்க்குறப்ப மட்டும் நீங்கள் கூப்பிடாமலே அவன் வேலை பார்ப்பானான். ஆனால் இவர் கூப்பிட்டா கூட வேலை பார்க்க மாட்டார். என்ன ஒரு தப்பான கான்செப்ட் பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டா கூட பிசாசு இனி வேலை பார்க்க மாட்டான். இவர் கூப்பிடாட்டினாலும் இனிமேல் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆமாம், ஏன்னா நீங்கள் பாவத்திற்கு விடுதலை ஆகி நீதிக்கு அடிமைகளானீர்கள். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஆட்கள் வெளியே கூட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் கையிலையும் அந்த கைதியின் கையிலையும் அந்த விலங்கு போட்டிருப்பாங்க. போலீஸ்காரை விட்டு கைதியும் போக முடியாது, கைதியை விட்டு போலீஸ்காரும் போக முடியாது. அப்படி ஒரு விலங்கு தான் உங்கள் கைக்கு இயேசுனார் கைக்கும் போட்டிருக்கிறார். ரோமர் 6 சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திற்கு விடுதலை ஆகி நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். நீங்க அடிமை ஆயிட்டீங்க, அதனால நீங்க எங்க போறீங்க? உங்க கையில விலங்கு போட்டவர் எங்க கூட்டிட்டு போறாரோ அங்கதான் நீங்க போறீங்க.